வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு அறிவியல் செகண்ட் டைம் அந்த அதில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான வினாக்கள் எல்லாமே பார்ப்போம். இதில் மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்குதுன்னா ஒரு 46 கொஸ்டின் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் மட்டும் படித்தா போதும், நீங்கள் வந்து ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதை தவிர வேறு வந்து அதில் முக்கியமான கொஸ்டினும் கிடையாது. கொஸ்டின் எடுத்தாங்கன்னா இதுக்குள்ள இருந்து மட்டும்தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது என்னதுன்னா, வெப்பம் வெப்பநிலை இது ரெண்டுக்குரிய வேறுபாடு தான். இது வெப்பம்னா என்னென்னா மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல், அதுதான் வெப்பம். மூலக்கூறுகளோட மொத்த இயக்க ஆற்றல், அந்த ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கல, அது மூலக்கூறுகளில் உள்ள அடங்கியிருக்கும். அந்த மூலக்கூறுகளெலாம் இயங்கிகிட்ருக்கும், வெப்பப்படுத்தினா மூலக்கூறுகளெலாம் இயங்கும். அதோட அந்த இயக்கத்தோட மொத்தம், ஓகேங்களா, மொத்த இயக்க ஆற்றல், அந்த மூலக்கூறுகளோட மொத்த இயக்க ஆற்றல் தான் வெப்பம். அதே இது வெப்பநிலைனா மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல். ஓகேங்களா, சராசரியான இயக்க ஆற்றல் தான் வெப்பநிலை. இது ரெண்டோட அலகு பாருங்கள், வெப்பத்தின் அலகு ஜூல். ஓகேங்களா, வெப்பத்தின் அலகு ஜூல், வெப்பநிலையின் அலகு கெல்வின். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூல் இந்த வெப்பத்தை வந்து கலோரிங்கிற அளவால் கூட அளப்போம். சரிங்களா, இது வந்து அளவு, இது வந்து எஸ்ஐ அலகு. ஓகேங்களா, எஸ்ஐ அலகு ஜூல், எஸ்ஐ அலகு கெல்வின். ஓகே, ரெண்டாவது குவஸ்டின், உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை நிலவும் பகுதி வந்து அண்டார்டிக் கண்டம். எவ்வளவு வெப்பம்னா -89 டிகிரி செல்சியஸ். மூணாவது குவஸ்டின், மனித உடலில் சராசரி வெப்பநிலை எவ்வளவுனா 37 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. போன வருஷத்துலாம் 36 சம்திங் என்ன கொடுத்துருந்தாங்க, இப்போ இது நியூ அப்டேட். ஓகேங்களா, இதெல்லாம் 37 டிகிரி செல்சியஸ் மனித உடலோட சராசரி வெப்பநிலை. இது வந்து ஹீட்னா 49 டிகிரி செல்சியஸ் போட்டுக்கிற, கோல்டு வந்து 23 டிகிரி செல்சியஸ் போட்டுக்கிறது. என்னதுன்னா குளிர்காலத்தில், ஓகேங்களா, நமக்கு வந்து குளிர் அடித்ததுன்னா வெப்பம் நமக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா அங்கே வெளியில் டெம்பரேச்சர் எவ்வளோ 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இதே குளிரடிக்கும்போது, நமக்கு வந்து குளிரடிக்கும்போது 23 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, கோடை காலத்தில் வந்து 40 டிகிரி செல்சியஸ், குளிர்காலத்தில் வந்து 23 டிகிரி செல்சியஸ். இது வந்து வெளி வெப்பநிலை, இது வந்து உடல் வெப்பநிலை கிடையாது, வெளியில் வளிமண்டலத்தோட வெப்பநிலை. அடுத்து நாலாவது குவஸ்டின், கலோரி என்பது மேலே பார்த்தோம்ல ஃபஸ்ட் குவஸ்டினில் பாருங்கள், கலோரியை பார்த்தோம்ல அந்த குவஸ்டின், ஜூல் வந்து வெப்பத்தை வந்து கலோரிங்க வளர்க்குறோம். இங்கே பாருங்கள் நாலாவது குவஸ்டின், கலோரி என்பது ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப அளவு. கலோரி என்பது என்னென்னா ஒரு கிராம் நீரோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் நம்ம வந்து உயர்த்த தேவைப்படும் வெப்பத்தோட அளவு தான் ஒரு கலோரி. அடுத்து அஞ்சாவது குவஸ்டின், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது விரியும், குளிர்விக்கும் போது சுருங்கும். ஓகேங்களா, வெப்பப்படுத்தினா விரியும், குளிர்விக்கும் போது சுருங்கும். இது ரொம்ப முக்கியம். இதில் இதன் அடிப்படையில் தான் இந்த ரயில் தண்டவாளங்கள் வந்து கொஞ்சம் ஜாயின்ல வந்து கொஞ்சம் கேப் இருக்கும், ஏன்னா வெப்பப்படுத்தும் போது விரியும், அதுக்காக அந்த கேப்பு. ஓகேங்களா, ஓகே, இதோட பயன்கள்லாம் நிறையா இருக்குது. ஓகேங்களா, இந்த அஞ்சாவது குவஸ்டினோட பயன்கள் நிறையா இருக்குது, உங்களுக்கே தெரியும் எல்லாமே. ஓகே, ஆறாவது குவஸ்டின், அனல்மின் நிலையங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னா நெய்வேலி, எண்ணூர். ஓகேங்களா, அதோடய டிஸ்ட்ரிக்ட் பார்த்துக்குங்க. நீர்மின் நிலையங்கள் எங்கெங்கன்னா மேட்டூர், பாபாநாசம். ஓகேங்களா, நீர்மின் நிலையம் வந்து மேட்டூர், பாபாநாசம். அடுத்து அணுமின் நிலையம் எங்கே இருக்குதுன்னா கூடங்குளம், கல்பாக்கம், இந்த ரெண்டு இடத்துலையும் இருக்குது. அடுத்து காற்றாலை மின் நிலையம் எங்கெங்கே இருக்குதுன்னா ஆரல்வாய்மொழி, கயத்தாறு. இப்போ இது டிஸ்ட்ரிக்ட் பாருங்கள், திருநெல்வேலி வந்து இந்த மூணு நிலையத்துலேயுமே இருக்கும். ஓகேங்களா, திருநெல்வேலியில் வந்து நீர்மின் நிலையம் இருக்குது பாபாநாசத்தில், திருநெல்வேலியில் வந்து கூடங்குளத்தில் வந்து அணுமின் நிலையம் இருக்குது, அதே இது திருநெல்வேலி கயத்தாறில் வந்து காட்டாலே இருக்குது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேயே மூணும் இருக்குது. சரிங்களா, இந்த நிலையங்கள்லாம் முக்கியம். ஓகேங்களா, பார்த்துங்க. அடுத்து ஏழாவது குவஸ்டின், மின்கலன் வந்து என்னென்னா வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி. ஓகேங்களா, வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி, அதுதான் மின்கலன். இது வந்து ரெண்டு வகைப்படும், ஒன்று வந்து முதன்மை மின்கலன், இன்னொன்று வந்து துணை மின்கலன். முதன்மை மின்கலனை வந்து நம்ம வந்து மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது, அதாவது நோ சார்ஜ், மறுபடியும் வந்து நம்ம அதை வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது.
இதே துணை மின்கலன்னா அதை வந்து நம்ம திரும்பவும் வந்து சார்ஜ் பேட்டரி லோ ஆனதுக்கப்புறம் மறுக்க நம்ம சார்ஜ் போட்டு மறுக்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. துணை மின்கலம் வந்து மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலும் ஓகேங்களா. அடுத்து எட்டாவது கொஸ்டின், ஈல். ஈல்ங்கிறது வந்து இது வந்து ஒரு வகை மீன் ஓகேங்களா. ஈல்ங்கிற மீனில் வந்து இது வந்து மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது ஓகேங்களா. இந்த ஈல்ங்கிற மீன் வந்து மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், அம்மீட்டர். அம்மீட்டர் வந்து மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் ஓகேங்களா. அம்மீட்டர் என்பது மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி. இது வந்து தொடர் இணைப்பில் தான் இதை வந்து பயன்படுத்தணும் ஓகேங்களா. அம்மீட்டர் வந்து தொடர் இணைப்பில் தான் பயன்படுத்தணும். இது வந்து மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி. அடுத்து பத்தாவது கொஸ்டின், நீர் ஒரு பொது கரைப்பான். நீர் வந்து ஒரு பொது கரைப்பான் சரிங்களா ஓகே. அடுத்து வந்து இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம். இதுக்கு வந்து தெரியும்ல உங்களுக்கு, இயற்பியல் மாற்றம்னா அது வந்து இயற்பியல் மாற்றத்தில் வந்து ஒரு புதிய பொருள் உருவாகாது, ஆனால் வந்து வேதியியல் மாற்றத்தில் வந்து ஒரு புதிய பொருள் உருவாகும். அதே மாதிரி இயற்பியல் மாற்றம் வந்து அது வந்து அது வந்து இயற்பியல் மாற்றம் என்னென்னா, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா மிக்சர் ஞாபகம் வச்சுங்களேன். மிக்சர் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்தோம்னாலும் இந்த மிக்சரு இந்த அந்த கடலப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துனோம்னா அதை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம் ஓகேங்களா. பூந்தி இது எல்லாத்தையும் வந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம் மிக்சர்லேருந்து. ஆனால் வேதியியல் மாற்றம்னா அதை வந்து நம்ம பிரிக்க முடியாது திரும்ப. இப்போ ஏதாச்சும் ஒன்று இப்போ மிக்ஸ் பண்ணோம்னா அதை வந்து பிரிக்க முடியாது, அதுதான் வேதியியல் மாற்றம் ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுங்க. இயற்பியல் மாற்றம்னா என்ன, வேதியியல் மாற்றம்னா என்ன ஞாபகம் வச்சுக்க. இது வந்து இயற்பியல் மாற்றத்தில் வந்து நம்ம திரும்ப வந்து அந்த பொருளை வந்து மூலப்பொருளை கொண்டு வந்துடலாம். என்ன பொருள் மிக்ஸ் பண்ணமோ இயற்பியல் மாற்றத்தை வந்து திரும்ப அந்த மூலப்பொருளை கொண்டு வந்துடலாம். ஆனால் வேதியியல் மாற்றத்தில் வந்து அதை திரும்ப வந்து அந்த பொருளை வந்து பிரிக்க முடியாது ஓகேங்களா. இதுதான் இதுக்கு வேறுபாடு ஓகே. அடுத்து பதினோராவது கொஸ்டின், சுவாசித்தலுக்கும் எரிதலுக்கும் காற்று மிக அவசியம். இது தெரியும் எல்லாத்துக்குமே, நம்ம சுவாசிக்கிறதுக்கும் எரியறதுக்குமே காற்று அவசியம். வளிமண்டலம் வந்து மொத்தம் அஞ்சு அடுக்காக இருக்குது, மொத்தம் வளிமண்டலம் அஞ்சு அடுக்கு. என்னென்னு பாருங்கள், அடிவளி மண்டலம். அடிவளி மண்டலம் வந்து கீழே இருக்கிறது அடிவளி மண்டலம், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து அடுக்கு வளி மண்டலம், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து இடைவெளி மண்டலம், அதுக்கு மேலே வந்து அயனி மண்டலம், அதுக்கு மேலே வந்து புறவெளி மண்டலம் ஓகேங்களா. இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டில் காற்றோட இயக்கம். இப்போ வந்து நம்ம பூமியில் இருக்கிறோம்ல, அதில் வந்து காற்றோட இயக்கம் வந்து அடிவளி மண்டலத்தில் தான் நடைபெறும் ஓகேங்களா. காற்று வீசுறது அதெல்லாம் வந்து அடிவளி மண்டலத்தில் நடக்கும். இதே இது நீராவி. அப்போ அந்த இலைத்துளி இந்த மரங்கள் மரம் செடியில் இந்த நீரை வந்து நீராவியாக்கி மேலே விடுதில்ல, அந்த நீராவி வந்து மேகங்கள். மேகங்களாக வந்து இந்த அடிவெளி மண்டலத்தில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மண்டலத்தில் அடிவெளி மண்டலத்தில் தான் இந்த மேகம்லாம் இருக்கும். அதே மாதிரி வானிலை மாற்றம், நமக்கு வந்து ஏதாச்சும் வானிலை மாற்றம்னு ஒரு நடக்குதில்ல, அது வந்து இந்த அடிவெளி மண்டலத்தில் தான் நடக்கும் ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது குஸ்தி, ரெண்டாவதுல பாருங்கள், அடுக்குவளி மண்டலம். அடுக்குவளி மண்டலத்தில் தான் வானூர்தியில் பறக்கும் ஓகேங்களா. ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தா மேகம் இருக்குது இதெல்லாம் இருக்கும், அதில் பறக்க முடியாது வானூர்தி. அதனால் வந்து அதுக்கு மேலே அடுக்குவளி மண்டலத்தில் தான் இந்த ஏரோப்ளைன்லாம் பறக்கும். இங்கே தான் ஓசோன் படலம் இருக்குது ஓகேங்களா. ஓசோன் படலம், ஓசோன் படலம் தெரியும். இது வந்து புறவதாக்கதையிலேருந்து நம்ம வந்து பூமியை வந்து பாதுகாக்குது ஓகேங்களா. ஓகே அடுத்து வந்து பதிமூணாவது குஸ்டின், காற்று என்பது அடிப்படை பொருள் அல்ல, பல வாயுக்கள் அடங்கியுள்ள கலவை. அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோசப் பிரிஸ்லி. ஜோசப் பிரிஸ்லி தான் காற்று வந்து ஒரு அடிப்படை பொருள் அல்ல, அதில் வந்து நிறையா கலவை, அது வந்து நிறையா வாயுக்கள் சேர்ந்த கலவைன்னு சொல்லியிருக்காரு. முதல் முதல்ல கூறினது வந்து ஜோசப் பிரிஸ்லி, எப்போனா 1774 ஓகேங்களா. அடுத்து ஆக்சிஜன் என பெயரிட்டவர் இவர் ஜோசப் பிரிஸ்லி. வந்து காற்றுல வந்து நிறையா வாயு இருக்குது அப்படின்னு சொன்னார், அதுக்கு வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் வந்து பேர் வச்சது யாருன்னா ஆண்டனி லவாசியர். ஆக்சிஜன் அந்த வாய்க்கு வந்து ஆக்சிஜன் என பெயரிட்டவர் வந்து ஆண்டனி லவாசியர் ஓகேங்களா. பதினஞ்சாவது குஸ்டின், தாவர ஒளிச்சேர்க்கைக்கு ஒளி தாவர ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி மிக அவசியம் என கூறியவர் வந்து ஜான் இன்ஜன் ஹவுஸ் ஓகேங்களா. ஜான் இன்ஜன் ஹவுஸ், சூரிய ஒளி தாவரம் வந்து ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி அவசியம் என கூறியவர் ஜான் இன்ஜன் ஹவுஸ். பதினாறாவது குஸ்டின், நைட்ரஜனை கண்டறிந்தவர் டேனியல் ரூதர்போர்டு ஓகேங்களா. டேனியல் ரூதர்போர்டு நைட்ரஜனை கண்டறிந்தவர்.
இப்போ மேலே பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம காற்றுல என்னென்ன இருக்கோ அதை பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். காற்றுல வந்து பல வாயு இருக்குது. அடுத்து வந்து ஆக்சிஜன், ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது. அடுத்து வந்து நைட்ரஜனை கண்டுபிடிச்சது. அடுத்து வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து சுண்ணாம்பு நீரை வந்து பால் போல் மாற்றும். ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல அது வந்து சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் தன்மை கொண்டது. ஓகே, அடுத்து வந்து 18வது குவஸ்டின். இப்போ காற்றில், காற்றில் வந்து என்னென்ன வாயுக்கள் எவ்வளவு பெர்சன்டேஜில் இருக்குதுன்னு பாருங்கள். 18வது குவஸ்டின். காற்றில் வந்து நைட்ரஜன், நைட்ரஜன் வந்து 78%, ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது. இது வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற காற்று. சரிங்களா, வளிமண்டலத்தில் இப்போ நம்ம வளிமண்டலத்தில் பூமியில் இருக்கிற வளிமண்டலத்தில் வந்து காற்றில் வந்து எவ்வளவு சதவீதம் வந்து என்னென்ன இருக்குது அதுதான். நைட்ரஜன் வந்து 78, ஆக்சிஜன் வந்து 21, மிச்சம் இருக்கிற 1% வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், நீராவி, மற்ற எல்லா வாயுக்களும் வந்து 1% தான் இருக்குது. சரிங்களா, அதிகமாக இருக்கிறது வந்து நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது காற்றில். ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது, மிச்சம் 1% இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, இப்போது அதே இது இப்போ இங்கிட்டு பாருங்கள் ரைட் சைடு. சுவாசம், நம்ம வந்து இந்த வளிமண்டலத்தில் இருக்கிற காற்றை வந்து சுவாசிக்கிறோம். அது உட்சுவாசம் வெளிச்சுவாசம். உட்சுவாசத்தில் என்னென்ன இருக்குது, வெளிச்சுவாசத்தில் எவ்வளோ சதவீதம் இருக்குதுன்னு பாருங்கள். உட்சுவாசம் வெளிச்சுவாசம் ரெண்டுலேயுமே நைட்ரஜன் வந்து 78 தான் இருக்கும். ஓகேங்களா, 78 தான் இருக்கும். ஆக்சிஜன் வந்து 21, ஏன்னா வளிமண்டலத்தில் வந்து 21 இருக்குது, அதைத்தான் நம்ம அப்படியே நம்ம வந்து சுவாசம் பண்ணி உள்ளே இழுப்போம். அதில் வந்து 21 மாறாது. திரும்ப வெளியிடும்போது நம்ம வந்து 5 ஆக்சிஜனை வந்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வந்து 16 வெளியிடுவோம். ஓகேங்களா, 16. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு, இது வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான். சரிங்களா, இது வந்து எல்லாத்துக்குமே கிடையாது, நீராவி, ஆர்கான், மித்த வாயிலாம் கிடையாது. இது வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இது எழுதியிருக்கிறோம். ஓகேங்களா, ஓகேங்களா, இது வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான். சரிங்களா, மிச்சம் நீராவி இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 0.03%. கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.03% தான் உட்சுவாசத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம உள்ளிழுக்கிறோம். இதே இது கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளிச்சுவாசத்தின் போது எவ்வளோ வெளியிடுறோம்னு கேட்டிங்கன்னா 4%. ஓகேங்களா, இதை அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். 78 வந்து மாறாது. ஓகேங்களா, நைட்ரஜன், ஆக்சிஜன் வந்து 21, வெளியிடுறது வந்து 16. ஓகேங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளிச்சுவாசத்தின் போது 4, அதே உச்சுவாசம் போது 0.03, அவ்வளோதான். ஓகேங்களா, ஓகே. 19வது குவஸ்டின், கார்பன் டை ஆக்சைடை வந்து இந்த CO2 இதானே, கார்பன் டை ஆக்சைடை -57°C வந்து குளிர்விச்சோம்னா அது வந்து உலர் பனிக்கட்டியாக மாறும். ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடை -57°C குளிர்விச்சோம்னா அது உலர் பனிக்கட்டியாக மாறும். இந்த உலர் பனிக்கட்டி எதுக்கு பயன்படுதுன்னா, நம்ம வந்து குளிர்ப்பான்ல அதில் எல்லாம் உலர் பனிக்கட்டி பயன்படுது. அடுத்து 20வது குவஸ்டின், செல்லை வந்து கண்டுபிடிச்சது வந்து ராபர்ட் கூக். ஓகேங்களா, செல்லை கண்டுபிடிச்சது ராபர்ட் கூக். இது வந்து செல்லுலா, இது செல்லுலானா என்னென்னா, இது வந்து ஒரு லத்தீன் மொழிச்சொல். ஓகேங்களா, செல்லுலாங்கிறது வந்து லத்தீன் மொழிச்சொல். அதோட பொருள், செல்லுலாங்கிறோட பொருள் வந்து ஒரு சிறிய அறை. ஓகேங்களா, ஓகே. அடுத்து ராபர்ட் கூக் எழுதின ஒரு நூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோகிராஃபியா. இந்த நூலில் தான் செல்லை பற்றியெல்லாம் கூறியிருப்பார். ஓகேங்களா, ராபர்ட் கூக் எழுதிய நூல் வந்து மைக்ரோகிராஃபியா. இது எப்போ எழுதினார்னா 1665. ஓகேங்களா, அப்போ தான் செல்லை கண்டுபிடிச்சிருப்பார், எல்லாம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, ஓகே. 21வது குவஸ்டின், செல்லை வந்து நம்ம மைக்ரோமீட்டருங்கிற அளவால் தான் அளக்க முடியும். ஓகேங்களா, மைக்ரோமீட்டர், மைக்ரோமீட்டர்னா உங்களுக்கு தெரியும், நம்ம முன்னாடியே பார்த்தோம்னு நினைக்கிறேன், 10^-9 மீட்டர். ஓகேங்களா, அதான் மைக்ரோமீட்டர். மைக்ரோனா 10^-6, நேனோனா தான் 10^-9. சரிங்களா, அது பார்த்துக்குங்க, மைக்ரோமீட்டருங்கிற அளவால் தான் செல்லை அளக்கிறோம். ஓகேங்களா, நம்ம செல்லிலேயே மிக நீளமான செல் எதுன்னா நரம்பு செல். நம் மனித உடலில் உள்ள மொத்த செல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 3.7×10^13. இவ்வளவு செல்கள் வந்து நம்ம மனித உடம்பில் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து செல், செல் வந்து ரெண்டு வகையாக இருக்குது, ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல். இந்த ப்ரோகேரியாட்டிக் செல் வந்து இதில் வந்து உட்கருவே இருக்காது, தெளிவட்ட உட்கரு இருக்கும். சரிங்களா, இது எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பாக்டீரியா. இதே யூகேரியாட்டிக் செல்லில் வந்து இது வந்து உட்கரு இருக்கும். எடுத்துக்காட்டு தாவர செல், விலங்கு செல். ஓகேங்களா, இதில் தாவர செல், விலங்கு செல் என்ன டிஃப்ரென்ஸ் கீழே பாருங்கள். தாவர செல்லில் வந்து இது வந்து பெரியது, தாவர செல் வந்து பெருசாக இருக்கும், விலங்கு செல் வந்து சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, தாவர செல்லில் வந்து செல்ஸ்வர், செல்ஸ் அவ்வு இது ரெண்டுமே இருக்கும்.
ஆனால் விலங்கு செல்லில் வந்து செல் சவ்வு மட்டும்தான் இருக்குது. விலங்கு செல்லில் வந்து செல் சுவர் கிடையாது, ஓகேங்களா? தாவர செல்லில் மட்டும்தான் செல் சுவர் இருக்குது, விலங்கு செல்லில் செல் சுவர் கிடையாது. பசுங்கணிகம் வந்து தாவர செல்லில் மட்டும்தான் இருக்குது, விலங்கு செல்லில் பசுங்கணிகம் கிடையாது, ஓகேங்களா? நுண்குமிழ்கள், நுண்குமிழ்கள் வந்து தாவர செல்லில் பெரியது, நுண்குமிழ்கள் வந்து விலங்கு செல்லில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். செந்தியோள்கள் வந்து தாவர செல்லில் கிடையாது, ஓகேங்களா? செந்தியோள்கள் தாவர செல்லில் கிடையாது, செந்தியோள்கள் விலங்கு செல்லில் மட்டும்தான் இருக்குது, ஓகேங்களா? இந்த டேபிள் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து 23வது கொஸ்டின், நெருப்புக்கோழியின் முட்டை, நெருப்புக்கோழியின் முட்டை வந்து இது ஒரு ஒரே செல்லால் ஆனது, சரிங்களா? இது வந்து ஒரு செல், ஒரு செல் ஒரே செல்லால் ஆனது. இதோட விட்டம், விட்டம் பார்த்திங்கன்னா 170 மில்லிமீட்டர். நம்ம முன்னாடி பார்த்தா செல்லை வந்து மைக்ரோமீட்டருங்க அழகாக தான் அளப்போம், ஆனால் வந்து இது வந்து நெருப்புக்கோழி முட்டை வந்து ரொம்ப பெருசு, சரிங்களா? இது வந்து ஒரே செல்லு தான் ஆனது. இதோட விட்டம் வந்து 170 மில்லிமீட்டர், ஓகேங்களா? ஓகே, அடுத்து 24வது கொஸ்டின், இது இங்கே பாருங்கள், இது முக்கியம், இது எல்லாமே எல்லா பாயிண்ட்ஸும் முக்கியம், ஓகேங்களா? செல் சுவர், செல் சுவர்னால் என்னென்னா இது வந்து செல்லை பாதுகாக்கிறது, இது பூராமே வந்து செல்லோட உறுப்புகள் தான், ஓகேங்களா? செல்லோட உறுப்பு தான் இது, இந்த கீழே இருக்கிறது எல்லாமே. செல் சுவர் வந்து செல்லை பாதுகாக்கிறது, இது வந்து செல்லோட பாதுகா இது வந்து பாதுகாப்பவர், செல்லோட பாதுகாப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செல் சுவர் தான், ஓகேங்களா? செல் சவ்வு, அடுத்து பாருங்கள், செல் சவ்வுன்னு என்னென்னா இது வந்து போக்குவரத்துக்கு உதவுகிறது, போக்குவரத்துக்கு உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் செல்லின் கதவு, செல்லின் கதவு எதுனா செல் சவ்வு, ஓகேங்களா? அடுத்து வந்து சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசம் வந்து செல்லின் நகரும் பகுதி, செல்லின் நகரும் பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா சைட்டோபிளாசம். அடுத்து மைட்டோகாண்ட்ரியா, செல்லின் ஆற்றல் மையம், சரிங்களா? செல்லின் ஆற்றல் மையம், செல்லுக்கு தேவையான ஆற்றல் எல்லாம் வழங்குவது வந்து ஆற்றல் மையம், அது வந்து மைட்டோகாண்ட்ரியா. பசுங்கணிகம், பசுங்கணிகம் வந்து இதில் வந்து பச்சையம் உள்ளது, இது வந்து உணர்வு உணவு தொழிற்சாலை, இது வந்து இதுதான் வந்து உணவை வந்து உற்பத்தி பண்ணுது பசுங்கணிகம், இதில் வந்து பச்சையம் இருக்குது, உணவு தொழிற்சாலை, ஓகேங்களா? அடுத்து நுண்குமிழ்கள், நுண்குமிழ்கள் வந்து சேமிப்பு கிடங்கு, சேமிப்பு கிடங்கு என அழைக்கப்படுவது வந்து நுண்குமிழ்கள். அடுத்து வந்து உட்கரு, இது வந்து செல்லின் கட்டுப்பாட்டு மையம், எதுனா உட்கரு, உட்கரு உறை, உட்கரு உறை தான் இது வந்து உட்கருவோட கதவு. செல்லின் கதவுனா மேலே பாருங்கள் செல் சவ்வு, இது உட்கருவின் கதவுனா உட்கரு உறை, ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ்லாம் படிச்சுங்க, முக்கியமானது. 25வது குஸ்டின், உறுப்பு மண்டலம் வந்து மொத்தம் 8 இருக்குது, சரிங்களா? எலும்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், நாளமில்லாச்சுரப்பு மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், ஓகேங்களா? இதெல்லாமே இருக்குது, மொத்தம் 8. எலும்பு மண்டலம், மொத்தம் எலும்பு வந்து 206, ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து 25வது குஸ்டின், நமது உடலில் வந்து சிறிய எலும்பு, நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய மிகச்சிறிய எலும்பு எதுன்னு கேட்டிங்கன்னா அங்கவடி, அங்கவடி எலும்பு. இது வந்து நம்ம காதில் இருக்குது, இதோட நீளம் கேட்டிங்கன்னா 2.8 மில்லிமீட்டர். நமது உடம்புலேயே பெரிய எலும்பு எதுன்னு கேட்டிங்கன்னா தொடை எலும்பு. அடுத்து வந்து குழந்தை பிறக்கும்போது, குழந்தை பிறக்கும்போது 300க்கும் அதிகமான எலும்புடன் பிறக்கும், ஆனால் வளர்ந்த பின்னாடி வந்து 206 மாறிடும், 206 மாறிடும், மேலே மொத்தம் வந்து 206 மாறிடும், ஓகேங்களா? பிறக்கும்போது 300 இருக்கும், ஓகேங்களா? நம்ம எல்லாத்துக்குமே பிறக்கும்போது 300 எலும்பு இருந்தது, இப்போ வந்து 206 மாறிடுச்சு, அப்படியே வளர வர அப்படியே வளரும்போது. அடுத்து 26வது குஸ்டின், தசை, தசை வந்து மொத்தம் 3 வகை இருக்குது, எலும்பு தசை, மென் தசை, இதய தசை. எலும்பு தசை வந்து எலும்பு தசை எங்கே இருக்குன்னு தெரியுமில, எலும்பு சுற்றி இருக்கிறது போல் எலும்பு தசை. மென் தசைங்கிறது வந்து ரத்த குழாய், ரத்த நாளங்கள், அதோடய சுவரலாம் இருக்குமில்ல, அதோடய சுவரில் இருக்கிறதெல்லாம் மென் தசை. இதய தசைனா தெரியும், எலும்பு தசை. இப்போ பாயிண்ட்ஸ் பாருங்கள், எலும்பு தசைனா விருப்பத்திற்கேற்ப செயல்படும், ஓகேங்களா? எலும்பு தசை வந்து விருப்பத்திற்கேற்ப செயல்படும், அதனால் வந்து இது அதனால் இயங்கு தசைகள், இதை வந்து அதனால் வந்து இயங்கு தசைகள்னு சொல்கிறோம். இயங்கு தசைகள் எதுன்னு கேட்டிங்கன்னா எலும்பு தசை, விருப்பத்திற்கேற்ப செயல்படும், இது வந்து இயங்கு தசை. அடுத்து 2வது மென் தசைன்னு கேட்டிங்கன்னா மென் தசை வந்து விருப்பத்திற்கேற்ப செயல்படாது, ஓகேங்களா? மென் தசை வந்து விருப்பத்திற்கேற்ப செயல்படாது, அதனால் வந்து இது கட்டுப்படாத இயங்கு தசைன்னு சொல்கிறோம், ஓகேங்களா? கட்டுப்படாத இயங்கு தசை. அடுத்து வந்து 3வது இதயத்தசை, இதயத்தசை வந்து விருப்பத்திற்கேற்ப கட்டுப்படாத இயங்கு தசை, ஓகேங்களா? மே 3க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க, இதயத்தசை வந்து விருப்பத்துக்கேற்ப செயல்படும், ஆனால் வந்து கட்டுப்படாது, ஓகேங்களா? அப்படியே 3க்கு பார்த்துங்க, விருப்பத்துக்கேற்ப இது இயங்கு தசை ஃபஸ்ட்டு, இது வந்து விருப்பத்துக்கேற்ப செயல்படாது ஆனால் கட்டுப்படாது, இது வந்து விருப்பத்துக்கேற்ப செயல்பட்டாலும் வந்து கட்டுப்படாது. 3வது ஓகேங்களா, 3 பார்த்துங்க. அடுத்து இருதலை தசை, இருதலை தசைனா என்னென்னா முழங்கையை மடக்குதல், முத்தலை தசை வந்து முழங்கையை நீட்டுதல் மூலயமா வர்றது.
இது என்னன்னு தெரியுமா? இருதலை தசைனா பைசப்ஸ்னு சொல்லுவோம்ல, பைசப்ஸ் கையை மடக்கும் போது ஆர்ம்ஸ் வருதுல்ல, அதான் பைசப்ஸ். அடுத்து வந்து பைனா என்ன, பைசப்ஸ்னா என்ன, பைனா இரண்டு, பைசப்ஸ்னா இரண்டு தசை, இருதலை தசை. ட்ரைசப்ஸ்னா முத்தலை, ட்ரைனா மூணு, அதான் சொல்லுவாங்க முத்தலை தசை. ஓகேங்களா, பைசப் ட்ரைசப் தெரியுங்களா உங்களுக்கு? முழங்கையை வந்து மடக்கும்போது மேலே வர்ற ஆம்ஸு, கீழே வர்ற ஆம்ஸ் வந்து முத்தலை தசை. ஓகேங்களா, பார்த்துங்க. அடுத்து வந்து உணவு குழாயின் நீளம் வந்து 9 மீட்டர், சிறு உடலின் நீளம் வந்து 6 மீட்டர். 29வது குவஸ்டின், உட்கிரகித்தல் எங்கு நடைபெறுகிறதுனா சிறுகுடலில் நடைபெறுகிறது. உட்கிரகித்தல் சிறுகுடலில் தான் நடைபெறுது. 30வது குவஸ்டின், சுவாசப்பாதையில் உணவு செல்வதை தடுப்பது. ஓகேங்களா, இது முக்கியம். வலைமூடி, வலைமூடிகள் இன்னொரு பேர், இங்கிலீஷ் பேர் என்னென்னா எபிக்லாட்டிஸ். ஓகேங்களா, எபிக்லாட்டிஸ். இந்த வலைமூடி வந்து ரொம்ப முக்கியம். இது என்ன பண்ணோம்னா, நம்ம தொண்டையில் இருக்குது. இது வந்து இந்த மூடி இங்கிட்டு திரும்பிச்சுன்னா இது வந்து நம்ம நுரையீரலுக்கு வந்து மூச்சு காற்று போகும். இது வந்து இங்கிட்டு திரும்பிச்சுன்னா நமக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடு தண்ணி குடித்தோம்னாலும் இது வந்து உடம்புக்கு போகும், செரிமானத்துக்கு போகும். ஓகேங்களா, இந்த வலைமூடி, இந்த வலைமூடி வந்து நம்ம டக்குன்னு சாப்பிட்ருக்கும் போதே மூச்சு விட்டோம்னாலோ, மூச்சு விட்டோம்னு வச்சுங்களேன், அப்படியே அந்த உணவு வந்து இந்த வலைமூடி இந்த மூச்சுக்குள்ளலுக்கு போயிடும். அந்த மூச்சுக்குள்ளலுக்கு போயிடுச்சுன்னா நமக்கு வந்து புறை ஏறி அந்த இது இதாயிரும். சரிங்களா, புறையேறது வந்து இதனால தான் இந்த வலைமூடி. ஓகே, அடுத்து வந்து 31வது குஸ்டின், நுரையீரல். நுரையீரலை வந்து காற்றுக்குழாய்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நுரையீரலின் பாதுகாப்பு படலம் இது வந்து ஃப்ளூரா. ஓகேங்களா, இதுதான் நுரையீரலோட வெளி உரைன்னு கேட்டாங்கனால ஃப்ளூரா தான். ஓகேங்களா, நுரையீரலோட பாதுகாப்பு படலம் ஃப்ளூரா. ஓகே, அடுத்து 32வது குஸ்டின், வெளிச்சுவாசம். வெளிச்சுவாசம் உச்சுவாசம் எதுன்னு பார்த்துங்க. வெளிச்சுவாசம்னா என்ன நடக்கும்னா, வெளிச்சுவாசிக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்துங்க, நாசித்வாரத்தில், ஓகேங்களா, மூக்கில் நாசித்வாரத்தில் ஓட்டு உள்ளிழுக்கப்பட்டு நுரையீரலில் CO2 வெளியிடப்படுகிறது. அதாவது ஓட்டுனா ஆக்சிஜன், CO2னா கார்பன் டை ஆக்சைடு தெரியும். நாசித்வாரத்தில் ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்பட்டு நுரையீரலில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுவது தான் வெளிச்சுவாசம். உச்சுவாசம்னா இரத்த ஓட்டம் வழியாக ஆக்சிஜன் அளிக்கப்பட்டு, ஓகேங்களா, இரத்த ஓட்டம் வழியாக ஆக்சிஜன் அளிக்கப்பட்டு அங்குள்ள இரத்தத்தில் இருக்கிற எல்லாம் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து செல்லப்படுவது. ஓகேங்களா, இதுதான் இது வந்து உச்சுவாசம். இதை நல்லா பார்த்துங்க. இப்போது ஓ2 மற்றும் CO2, அதாவது ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை கடத்துவது எதுன்னு கேட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் தான் ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் கடத்துவது, ஹீமோக்ளோபின். 33வது குவஸ்டின், நுரையீரலில் 300 மில்லியன் நுண்காற்று பைகள் உள்ளது. ஓகேங்களா, நுரையீரலில் 300 மில்லியன் நுண்காற்று பைகள் உள்ளது. கொட்டாய் விடும்போது, ஓகேங்களா, நம்ம கொட்டாய் விடும்போது அதிக அளவு ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்பட்டு அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. 34வது குவஸ்டின், உடலின் வெப்பநிலையை சீராக வைப்பது இரத்த ஓட்டம். சரிங்களா, 35வது குவஸ்டின், இதயத்தை சுற்றியுள்ள உறை வந்து பெரிகார்டியம். ஓகேங்களா, இதயத்தை சுற்றியுள்ள உறை பெரிகார்டியம். இரத்த குழாய் வந்து 3 வகைப்படும். ஓகேங்களா, இரத்த குழாய் வந்து 3 வகைப்படும், தமனி, சிரை, தந்துகி. ஓகேங்களா, தமனி வந்து இது சுத்த ரத்தத்தை எடுத்து சொல்லும், சிரை வந்து அசுத்த ரத்தத்தை எடுத்து சொல்லும். இதே நுரையீரல் தமனின்னு கேட்டாங்கன்னா இது வந்து அப்படியே ஆப்போசிட்டு அசுத்த ரத்தம். நுரையீரல் சிறைன்னு கேட்டாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு சுத்த ரத்தம். ஓகேங்களா, இது தெரியும். இது பார்த்துங்க. அடுத்து வந்து தமனி என்ன கலரில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா வெளிர் சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதே சிறை வந்து கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து 37வது குவஸ்டின், நரம்பு மண்டலம் எதனால் ஆனதுன்னு கேட்டாங்கன்னா நியூரான்கள் ஆனது, அல்லது நரம்பு செல்கள் ஆனது. நரம்பு மண்டலம் எதனால் ஆனதுன்னா நியூரான்கள் அல்லது நரம்பு செல்கள் ஆனது. அடுத்து பின்மூலையில் உள்ள மூலத்தின் தொடர்ச்சி எதுன்னா தண்டுவடம். ஓகேங்களா, பின்மூலையில் உள்ள மூலத்தோட தொடர்ச்சி தண்டுவடம். இந்த டயக்ராம் பாருங்கள், இது வந்து மூளைன்னு வச்சுங்க, ஒரு மூளை டயக்ராம் மாதிரி. இந்த ஃபஸ்ட் ரவுண்டு வர பின்மூளை, இதெல்லாம் இந்த சைடு ரைட் சைடுக்கு வந்து இது வந்து பின்மூளை, அதுக்கு கீழே இருக்கிறது வந்து முகுளம். சரிங்களா, அதுக்கு கீழே இப்படி இங்கே இருக்கிறது வந்து தண்டுவடம். ஓகேங்களா, அந்த படத்தில் ரவுண்ட் போட்டுருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பின்மூளை இருக்கும், அது வந்து முகுளம், அதுக்கடுத்து வந்து தண்டுவடம். இது மூணு வரிசையாக நீங்கள் ஆரம்பிச்சுங்க. இப்போ இந்த கொஸ்டினை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பின்மூலையில் உள்ள
பாருங்கள், பின்மூலையில் உள்ள மூலத்தின் தொடர்ச்சி, மூலத்துக்கு அடுத்த தொடர்ச்சி எது? தண்டுவடம். ஓகேங்களா, இதை ஆரம்பிச்சுங்க. அப்புறம் இது 100 m அதிக தகவல்னு போட்டுங்களா, இது மூளையில் வந்து 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல் வந்து மொத்தம் ஒரு ஒரு மனிதனோட வாழ்நாளில் 100 மில்லியனுக்கு அதிகமான தகவல் வந்து மூளையில் வந்து சேமிக்கப்படுகிறது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க அதையுமே. அடுத்த குவஸ்டின் 39வது, உணர்வுறுப்புகள் வந்து 5 வகை, கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், அதாவது ஐம்புலன்கள்னு சொல்லுவோம்ல அதுதான். அடுத்த 40வது, சிறுநீரகம் வந்து அவரை விதை வடிவம், ரத்தத்தை வடிகட்டி சிறுநீராக மாற்றும் பணி. சிறுநீரகம் வந்து அவரை விதை வடிவம் தெரியும், இதோட பணி என்னென்னா ரத்தத்தை வடிகட்டி சிறுநீராக மாற்றுறது. சிறுநீரகத்தோட செயல் அடிப்படை அலகு எதுன்னு கேட்டிங்கன்னா நெஃப்ரான். 41வது குவஸ்டின், நமது உடலில் 70% நீர் உள்ளது. அடுத்து மூளையில் வந்து நீர் வந்து எவ்வளவு எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா, சாம்பல் பகுதியில் வந்து 85% இருக்கும், இதே கொழுப்பு பகுதியில் வந்து 15% நீர் இருக்கும். 42வது குவஸ்டின், மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகம் எதுனா? கபால குழி. கபாலம்னு சொல்லும்ல மண்டையில் இருக்கும்ல கபாலம், அதுதான் கபால குழி தான் மூளையை வந்து பாதுகாக்குது. அடுத்து 43வது, தரவுனால் வந்து இன்டர்நெட்னு தெரியும், இன்டர்நெட்டுக்கு பேர் தான் தமிழில் தான் தரவு. இந்த தரவோட அலகு என்னென்னு கேட்டிங்கன்னா பிட். ஓகேங்களா, பிட். அடுத்து ப்ளூடூத், ப்ளூடூத்னால் தமிழ் என்னென்னா ஊடலை. ஒய்ஃபைனா அருகலை. ஓகேங்களா, ஒய்ஃபைனா அருகலை. அடுத்து நாளமில்லா சுரப்பி உற்பத்தி செய்யும் வேதிப்பொருள் எதுன்னா? ஹார்மோன். ஓகேங்களா, நாளமில்லா சுரப்பி உற்பத்தி செய்யும் வேதிப்பொருள் ஹார்மோன். அடுத்து நாளமில்லா சுரப்பி உடலில் பல்வேறு செயலை ஒழுங்குபடுத்தி உட்புற சூழலை பாதுகாக்கிறது. இந்த நாளமில்லா சுரப்பி வந்து உடலில் வந்து பல்வேறு செயலை ஒழுங்குபடுத்தி உட்புற சூழலை வந்து பராமரிக்கிறது. அடுத்து 46வது குஸ்டின், நாளமில்லா சுரப்பி வந்து இங்கே கீழே வரிசையாக இருக்குது பாருங்கள், அதோட இருப்பிடம் எது அதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே வரிசையாக இருக்குது பாருங்கள், பிட்யூட்டரி சுரப்பி, பினியல், தைராய்டு, தைமஸ்ஸு, கணையம், அட்ரினல், இனப்பெருக்க உறுப்பு, இதெல்லாம் வரிசையாக இருக்குது. இது எல்லாமே அப்படியே டாப் டு பாட்டம் வந்து மேலே மூளை, அப்படியே கழுத்து, மார்பு, அடிவயிறு, சிநேரம், இடுப்புலி, அப்படியே வரிசையாக மேலேருந்து கீழே வரைக்கும் வரும். நம்ம உடல் உறுப்பில் வந்து மேலேருந்து அப்படியே தலையிலேருந்து கீழே கால் வரைக்கும் வரிசையாக இப்படி மேலேருந்து கீழே அசெண்டிங் மாடலில் எழுதியிருக்கிற பாருங்கள். பிட்யூட்டரி சுரப்பி வந்து மூளையின் அடிப்பகுதி, தலையில் மூளையோட அடிப்பகுதியில் இருக்கிறது வந்து பிட்யூட்டரி சுரப்பி. பினியல் சுரப்பி அது அங்கேயே தான் இருக்கும். சரிங்களா, தைராய்டு. ஓகேங்களா, தைராய்டு வந்து தெரியும் எல்லாத்துக்கும், தெரியும் கழுத்தில் இருக்குதுன்னு தெரியும், தைராய்டு வந்து கழுத்தில் இருக்குது. தைமஸ் வந்து மார்பு கூட்டில் இருக்குது. ஓகேங்களா, தைமஸ் வந்து மார்பு கூட்டில் இருக்குது. கணையம் வந்து அடிவயிறு. ஓகேங்களா, கணையம் வந்து அடிவயிற்றில் இருக்குது. அட்ரினல் சுரப்பி வந்து சிறுநீரகத்திற்கும் மேல், சரிங்களா, சிறுநீரகத்துக்கும் மேலே இருக்குது அட்ரினல். இனப்பெருக்க உறுப்பு இது இடுப்பு குழியில் இருக்குது, இது எல்லாத்துக்கும் தெரியும். இனப்பெருக்க உறுப்பு வந்து இடுப்பு குழியில் தான் இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். 46வது குவஸ்டின் இதெல்லாமே முடிஞ்சுது. இந்த குவஸ்டின் இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே வந்து எழுதி வச்சுங்க. ஓகேங்களா, அந்த வீடியோ பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. PDF ஃபைல் வந்து நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் வீடியோ பார்த்து எழுதுங்க. PDF ஃபைல் கொடுத்தீங்கன்னா அப்படியே ப்ரிண்ட்டு போட்டுறீங்க டக்குன்னு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டு படிக்க வேணா, நீங்களும் எழுதி படிங்க. சரிங்களா, உங்களுக்கு படிக்கவும் ஆர்வம் இருந்தால் எழுதுங்க. இதில் நான் எல்லா குவஸ்டினுமே கவர் ஆகிடுச்சு. 6th செகண்ட் டைம் புக்கு, இதை வந்து நான் புக்கை வச்சு அப்படியே அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே எழுதி உங்களுக்காக வீடியோவாக போட்டுருக்கேன். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.